அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ஒரு லேண்டு பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு, ஒரு சூப்பரான ஏரியாவில் வந்திருக்கு. சூப்பரான ஏரியாவில் வந்திருக்குங்கிறத விட இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேண்டு கிடைக்கும் போது வாங்கிடுங்க, ஏன்னா இதெல்லாம் விட்டால் திரும்ப கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி கிடையாது. ரொம்ப 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 ரேராக தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் அமையும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருந்தால், இந்த அளவுக்கு உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா, இமீடியட்டாக போய் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு என்ன காண்டக்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக வாங்கிடுங்க. ஏன்னா இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப 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 ரேரான ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மொத்தம் ஒன் கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன அவ்வளோ ரேர் ரேர் ரேர்னு பில்டப் கொடுக்குறீங்களே, என்னதான் அப்படி ரேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்டேஜ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் சார்? அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா 40-50 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதிகமான ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம் சிந்து நகரில், ஒரு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 48 ஃப்ரண்டேஜ் இருக்குன்னு போட்டிருந்தோம். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். யூஸ்வலாக ஒரு கிரவுண்ட் லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஃப்ரண்டேஜ் தான் கிடைக்கும். 40-60 தான் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. அதாவது ஒரு கிரவுண்ட் லேண்டுக்கு ஃப்ரண்டேஜ் மட்டும் 80 இருக்குது. 80 ஃப்ரண்டேஜோட ஒரு லேண்ட் அப்படிங்கும்போது அந்த 80 ஃப்ரண்டேஜும் என்ன ரோட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் 30 வைடு ரோட்டில் இருக்குது, நல்ல பெரிய ரோட்டில் இருக்குது. சரி, என்ன ஃபேஸிங்கில் சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் பற்றி சொல்லும்போது அதில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸுமே ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இதை வந்து நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை வரிசையாக கடைகள் கட்டி வாடகை விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பில்டர் எடுத்து இதை 3-ஆவோ 4-ஆவோ பிரித்து சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி விற்கிற மாதிரி பிளான் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லணும்னா, இது வந்து கடை கட்டுறதா இருந்தாலும் செட் ஆகும், வீடு கட்டுறதா இருந்தாலும் செட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. எங்கே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் செந்நீர் குப்பத்தில், அதாவது பூந்தமல்லிக்கு முன்னால் நம்ம குமணன் சாவடியில் ரைட் கட் பண்ணி டுவார்ட்ஸ் ஆவடி போவோம் இல்லையா, ஆவடி போகும்போது இப்போ சவிதா டென்ட்ரல் காலேஜ் முன்னால் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதுக்கு அடுத்த பிரிட்ஜ் வருது பாருங்கள், அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம போகணும். அந்த பிரிட்ஜு கீழே போகிற ரோடு தான் வந்து பூந்தமல்லி டு ஆவடி போகிற ரோடு. அந்த ரோட்டில் ஜஸ்ட் என்ட்ரான உடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் முன்னாடியே, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் உள்ள திரும்பணும். அந்த மெயின் ரோட்டில் இருந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எவ்வளோ தூரம் சார்னு கேட்டிங்கன்னா, சரியாக 600 meters தான் இருக்குது. ரொம்ப தூரம் உள்ளெல்லாம் கிடையாது, 2-3 kilometers உள்ளே போயிருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது, வெறும் 600 meters தான் டிஸ்டன்ஸு. ஸோ மெயின் ரோட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் 30 feet ரோட்டில் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது. இதோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அகலம் 80 இருக்குது. யூஸ்வலாக வந்து அகலம் கம்மியாக இருக்கும், லென்த்து தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் அகலம் 80 இருக்குது, லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 31 இருக்குது. கிளியர் பாக்ஸ் டைப் பீஸ் தான் இது. சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேண்டு, இது அப்ரூவல் இல்லாத பட்டா மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி கண்டிஷன் லேண்டும் கிடையாது, சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேண்டு. அங்கே உங்களுக்கு இந்த நகராட்சி தண்ணி வாட்டர் கனெக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம லேண்டு முன்னாலேயே ஒரு வாட்டர் கனெக்ஷன் டேப் இருக்குது, அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாட்டர் கனெக்ஷனும் அங்கே கிடைக்கும். பட் அந்த ஏரியாக்கள்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போரூர் டச் பண்ணிங்கனாலே போரூர்லேயே முழுசாக எல்லா ஏரியாலையும் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன்லாம் இல்லை. அதையெல்லாம் ஒரு காரணமாக நினச்சிட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பழக்கம் போல் வந்து இன்னும் 1-2 வருஷம் கழித்து நம்ம பழங்கதை தான் பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போது 1 வருஷத்துக்கு முன்னாலே வந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாலே வந்தது, அவ்வளோதான் சொன்னாங்க, அந்த டைமில் வாங்காமல் போயிட்டேன்னு நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஒரு பெஸ்ட் லேண்ட் வந்திருக்கு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில். சரி, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒரு
ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் 1 கிலோமீட்டர் கூட இல்லை, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் பெங்களூர் ஹைவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, கும்மனஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம லேண்ட்லேருந்து ஜஸ்ட் வந்து மெயின் ரோடுக்கு வந்து அந்த 600 மீட்டர்னு சொன்னோம் இல்லையா, இந்த மெயின் ரோடுக்கு வந்துட்டு லெஃப்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் தெரியும். அது இல்லாமல் அங்கேருந்து ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பருத்திப்பட்டு வேலைமால் வந்துடும். அது இல்லாமல் இதே ஆவடி ரோட்டில் இன்னொரு வேலைமால் இன்னும் அனதர் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அரௌண்ட் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அனதர் வேலைமால் இருக்குது. இது இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் வித்தின் ஒரு 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 2 to 3 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல எல்லா ஸ்கூல்ஸும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, காலேஜ் இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக யோசித்தாலும் சரி, இம்மிடியட்டாக வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான பிளானில் இருந்தாலும் சரி, கடை கட்டி வாடகைக்கு விடலான்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பில்டராக இருந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். நல்ல வேல்யூ கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்ரிஷியேஷன் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிறதில் ப்ரைம் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு 1000 ரூபா அப்ரிஷியேஷன் கிடைக்குதுன்னா மெயின் ரோட்டில் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 200-300 ரூபா தான் கிடைக்கும் ஒரு ஒரு வித்தின் 1 இயர்லன்னு வச்சுப்போமே, அவ்வளோதான் கிடைக்கும். பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் மெயின் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு என்ன அப்ரிஷியேஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் இது கிடைக்கும். அதனால் இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ஐயப்பந்தாங்கல்லையோ காட்டுப்பாக்கத்துலேயோ இல்லை திருவேற்காடுலேயோ செந்நீர் குப்பத்துலையோ வாங்கலாம். பூந்தமல்லிக்கு முன்னால் அல்லது பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சார் பூந்தமல்லியிலலாம் வந்து 3800 ரூபாய் கொடுக்குறாங்களே, 4000 ரூபாய் கொடுக்கலாங்களே ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க. அதெல்லாம் பூந்தமல்லியில் கிடையாது. பூந்தமல்லியிலேருந்து திருமலிச்சி, திருமலிச்சியும் தாண்டி சில பல கிலோமீட்டர் போனால் தான் அந்த ப்ரைஸில் லேண்ட் போட்டிருக்காங்க. நம்ம சொல்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பூந்தமல்லி வரைக்குமே நீங்கள் போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே செந்நீர் குப்பத்திலே வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு முன்னாடியே இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் இன்றைக்கி ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருந்தும் கூட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸு 5500 ரூபா தான் பர் ஸ்கொயர் ஃபிட்டு. சிஎம்டிஏ அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் தாராளமாக 80% வரைக்கும் கூட லோன் போட்டு எடுக்க முடியும். அந்த மாதிரி ஃபுல் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணுறது 5500 தான். இதை ஸ்லைட்டாக நெகோஷியேட்டும் பண்ணலாம், சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், ரெடி கேஷ் பேமெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் உங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து ஆஸ் எ செல்லருக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சுன்னா அதை நம்ம அதை சொல்லி நம்ம வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைஸ் நெகோஷியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில் ப்ளஸ் இதோடைய கூகுள் லொக்கேஷன் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். நேரில் போய் பார்த்துட்டு ஃபர்தராக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். மேலும் இந்த ஏரியாவில் உங்கள் கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் விற்கணும் அப்படின்னா கூட நம்ம சேனல் மூலமாக விற்க முடியும். உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியும் ஒரு நல்ல விலைக்கு, ட்ரூ வேல்யூ ப்ரைஸுக்கு, சரியான விலைக்கு நான் விற்று கொடுக்குறேன். மேலும் சென்னையில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு தெளிவான டாக்குமெண்டேஷனோட ரொம்ப கிளியர் டைட்டிலாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ட்ரூ வேல்யூ ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா சென்னையில் ஒரு சரியான ப்ராப்பர்ட்டி வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரியான பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பெஸ்ட் ரேட்லேயும் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா திரும்பவும் சொல்கிறேன், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.